வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து காய்கறி சட்டை சூப்பர் டெஸ்ட் பேட்ச் அண்ட் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ரெண்டு டெஸ்ட் பேட்சும் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. டெஸ்ட் பேட்ச் யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 50 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மொத்தமாக இருக்குது. மொத்தமாக 50 கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்ல கிடைக்கும். கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்குது, எல்லாமே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 200 ரூபாய் பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மொத்த கொஸ்டின் 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப்பில் நாங்கள் போட்டுருவோம். சரியா, நீங்கள் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போகலாம். சரியா, இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இயற்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 out of 3 மூணுக்கு மூணு எப்படி வாங்குறதுன்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளேலிஸ்ட்டில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிளேலிஸ்ட்டில் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒளியியல், ரெண்டு ஒளியிலுமே பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் சவுண்ட் ரெண்டுமே பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஒரு கொஸ்டின் ஃபிசிக்ஸில் வந்து 3 கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. எதாவது எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா ஒளியில் அதாவது சவுண்டில் எடுத்திருந்தாங்க, இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா அண்டம் மற்றும் விண்வெளி அப்படின்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. மேபி அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாமா அப்படின்ற ஆங்கிள் யோசித்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா 6th, 7th, 8th, 9th, 10th அப்படிங்கிற எல்லா ஒளியில் அதாவது பார்த்தீங்கன்னா லைட் யூனிட் எல்லாம் ஒன்றாக்கி திரும்ப சவுண்ட் யூனிட் எல்லாத்தையும் ஒன்றாக்கி என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பெஸ்ட்னு சொல்லி மாதிரி வந்து ஒரு ரெண்டு பார்ட்டாக வீடியோ போடலாம். சரியா, ரெண்டு பார்ட்டாக எடுத்துன்னு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 50 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது லைட் பார்ட் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து 25 கொஸ்டின் சொல்லும்போது சவுண்டு பார்ட் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் எடுக்கலாம். சரியா, மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒளியியல் அதாவது சவுண்டுக்கு லைட், லைட் சார்ந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அந்த யூனிட்லேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். சரியா, நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளியல் மற்றும் ஒளியல் தான் எடுக்கிறோம். இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். சரியா, கொஸ்டின் பார்க்கலாம். ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார், ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டாக்கா ஆப்ஷன் சி அல்லசன் ஹயத்தம். அல்லசன் ஹயத்தம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஒளி எந்த ட்ராவல் பண்ணணும் பார்த்தோன்னாக்கா ஒளி நேர்கோட்டு வழியில் ட்ராவல் பண்ணும். ட்ராவல் பண்ணுற வழின்னு கேட்டால் நேர்கோட்டு வழியில் ட்ராவல் பண்ணும். அலைவடிவில் பரவும் என்பதும் சரியான விடையே. அலைவடிவில் பரவும் என்பதும் சரியான விடை தான். ஆனால் பார்த்தோன்னா பயணிக்கும் தொலைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா எப்படி போனாக்கா இப்போ வந்து ஒரு வெளிச்சம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இந்த இடத்துல நான் வெளிச்சம் செலுத்தல என்ன பண்ணுவோம், இது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் வச்சா என்ன பண்ணுவோம் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் நேராக தான் போய் நிற்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுது, இங்கேருந்து அந்த கார்னரில் போட்டு அங்கேருந்து எதிரொலிக்கு என்ன பண்ணுது, ஒளி வந்து வெறும் சவத்தில் எதிரொலிச்சு போகுது. அப்போ என்ன பண்ணும், ஒளி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணும். அது அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னாக்கா அல்லசன் ஹயத்தம். அல்லசன் ஹயத்தம் அவர் தான் அவருடைய ஒளி நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்திருப்பார். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ வந்து கலீலியோ என்ன பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து 1609 என்ன பண்ணுறாரு, தொலைநோக்கியை உருவாக்கி இருப்பார். 1609 தொலைநோக்கியை உருவாக்கி இருப்பார். சரியா, ராலியா ஸ்னல்னு சொல்லும்போது, ஸ்னல் விதின்னு சொல்லும்போது ஒளி விலகலுக்கான இரண்டாவது விதி, ஒளி விலகலுக்கான இரண்டாவது விதி அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா ஸ்னல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ராலே ஒளி செய்தல், ராலே ஒளி செய்தல் டென்டால் விளைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளியில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி குறிப்பிடும் அழகு தான் பார்த்தீங்கன்னா விஷயம் தான் வந்து ராலே ஒளி செய்தல். அதை பார்த்தீங்கன்னா மீ செய்தல் அல்லது ஒளி செய்தல் அப்படின்னு சொல்கிறதா ராலே ஒளி செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொற்று ஒளி பரவ ஊடகம் தேவை. இந்த இதில் கொஸ்டின் எல்லாம் கவனிக்க நம்ம ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒளின்னு தான் கொடுக்கும். சவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டாக லைட்டானு தெரு தெரியாது, வாசிக்கும் போது ஒரே ஒரு சத்தம் தான் கொடுக்கும். ஒளி ஒளி என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் எழுதும்போது என்னது, சின்ன லீ போட்டு இருந்தால் சவுண்டு, பெரிய லீ போட்டுருந்தாங்கன்னா வெளிச்சம், அதாவது பார்த்தோன்னா லைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துக்கிறாங்க ஒளி ஒளி வெற்றிடத்தில் ஒளி பரவ ஊடகம் தேவைன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஒளி பரவனா தேவையில்லை, ஊடகம் தேவையில்லை. இந்த ஒளி பரவ தானே தேவை, ஊடகம் தேவை. அப்போ ஒளி பரவ ஊடகம் தேவைன்னு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு, இந்த கூற்று வந்து தவறு. ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 330 மீட்டர், இந்த கூற்றுமே என்னது தவறு. இதே பார்த்தீங்கன்னா இந்த ஒளிக்கு பதிலாக என்ன இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சவுண்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் ரைட்டு, சவுண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ரைட்டு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 தவறு. சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள். கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநிலத்தை கொண்ட நிறம் எது, கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநிலத்தை கொண்ட நிறம் எதுன்னு கேட்குறாங்க. குறைந்த அலைநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு முப்பட்டக்கத்தின் வழியே ஒளியை செலுத்தினார், முப்பட்டக்கத்தின் வழியே ஒரு வெள்ளொளியை செலுத்தினார். அது என்ன பண்ணும், வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 7 நிறங்களாக பிரதிபலிக்கும், 7 நிறங்களாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். எதிரொலி பாடியும் அதை பார்த்தீங்கன்னா எதிர்வொலி பாடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன எழுதும்னு பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர்னு எழுதுவோம். எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா வைலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். 7 நிறங்களாக விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு 7 நிறங்கள் வந்து கிடைக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா குறைந்த அலைநிலம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல கிடைக்கிற கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க,
வயல் எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த அலைநீளம் கொண்ட கலர், அதிக அலைநீளம் கொண்ட கலர்னு சொல்லும்போது ரெட், அதிக அலைநீளம் சொல்லும்போது ரெட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கோம். நம்ம க்வெஸ்சன் என்ன, குறைந்த அலைநீளம், குறைந்த அலைநீளம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா வயலட் தான் கிடைக்கும். வயலட் சொல்லும்போது ஊதா என்பதே சரியான விடை. இங்கே ஒரு ரெட் அப்படின்னு கேட்டிருந்தாக்கா அதிக அலைநீளம் கொண்ட நிறம், அதிக அலைநீளம் கொண்ட நிறம் அப்படின்னு கேட்டாக்கா சிவப்புன்னு கிடைச்சிருக்கும், சரியா? நெக்ஸ்ட் ஒளி விலகலுக்கான இரண்டாவது விதி, ஒளி விலகலுக்கான இரண்டாவது விதி. சரி, ஒளி விலகல்னா என்ன ஃபஸ்ட்டு, அது தெரிஞ்சால் தான் முதல் விதி எது ரெண்டாவது விதி அப்படின்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியும், சரியா? ஒளி விலகல் அப்படின்னு சொல்லணும் பார்த்தினாக்கா, ஒளி வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல செலுத்தும் போது, ஒளி வந்து ஒரு இடத்துல செலுத்தும் போது படுகோணத்திற்கும் எதிரொலிப்பு கோணத்திற்கும், படுகோணத்திற்கும் எதிரொலிப்பு கோணத்திற்கும் இடையில் வரையப்படும் குத்துக்கோடானது, இடையே வரையப்படும் குத்துக்கோடானது என்ன பண்ணாக்கா ரெண்டும் பார்த்தா சமமாக இருக்கும். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் நான் சொல்லுவேங்க ஒளி விலகலுக்கான விதி, ஒளி விலகல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒளி விலகல் விதி. ஒளி விலகல் இரண்டாவது விதின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ஸ்னெல் விதி. அதுக்கு ஆன்சர் சொல்லும்போது என்ன, மியூ ஈக்குவல் சைன் ஐ பை சைன் ஆர்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு பேருன்னு சொன்னாக்கா ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபார்முலா கொடுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சைன் ஐ பை சைன் ஆர் விதியாகவும் கிடையாது, மியூன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து மியூன்னு சொல்லி வந்திருக்கும், சரியா? மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் ஏ அண்ட் பி, டி தான் சரியான விடை. டி என்பது சரியான விடை. நம்ம ஒரு சில யோசிப்போம் ஸ்னல் விதின்னு கொடுத்துருவாங்க, அப்போ இது மட்டும் போட்டால் பத்தாதான் இருக்கும். இது ஸ்னல் விதியான ஃபார்மல் சமன்பாடுன்னு சொல்லும்போது மியூ ஈக்குவல் சைன் ஏ பை சைன் ஆர்னு இருக்குது. அப்போ ரெண்டுமே என்னதான் ஆன்சர் தான், அதனால தான் ஏ அண்ட் பின்னு எடுத்திருக்கோம், சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒளி மூலங்கள் எத்தனை வகைப்படும், ஒளி மூலங்கள் எத்தனை வகைப்படும். ஒளி வந்து பார்த்தோன்னா எத்தனை இடத்துலனா கிடைக்கலாம், ஒளி மூலங்கள் சொல்லும்போது இரண்டு வகைப்படும். ஒன்று இயற்கை ஒளி மூலம், இன்னொன்று வந்து செயற்கை ஒளி மூலம். இயற்கை ஒளி மூலம், செயற்கை ஒளி மூலம், அப்போ வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கோம், சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் ஒளி ஊடுருவா பொருட்களுக்கு உதாரணம் தருக, ஒளி ஊடுருவா பொருட்களுக்கு உதாரணம் தருக்குன்றாங்க. சரி, கண் கண்ணாடி பார்க்குறேன், கண் கண்ணாடி சொல்லும்போது நான் கண்ணில் கண்ணாடி போட்டிருக்கேன். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சைடு பட்டு ஒளி இன்னொரு பக்கம் போய் சேரும், கண்டிப்பாக போயிடும். நீர்னு சொல்கிறேன், தண்ணியில் லைட் வச்சா என்ன பண்ணுவான், கண்டிப்பாக தண்ணியில் வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தா கண்ணாடி, கண்ணாடியில் போட்டாலும் என்ன பண்ணுவோம், ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே என்ன பண்ணுவோம், ஒளி வந்து ஒரு பகுதி அளவாச்சு ஊடுருவி செல்லும். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா மரக்கட்டை, மரக்கட்டை வச்சா என்ன பண்ணதே எந்த வித ரியாக்ஷனும் ஏற்படாது. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, மரக்கட்டை என்பதே சரியான விடை. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமியானது இருக்கும்போது டேஷ் ஏற்படுகிறது, என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி இருக்கும்போது என்ன கிரகம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் சி, சந்திர கிரகணம் ஏற்படும், சந்திர கிரகணம் ஏற்படும், சரியா? அப்போ சூரிய கிரகணம் எப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது தான் என்ன ஏற்படும், சூரிய கிரகணம் ஏற்படும், சரியா? இப்போ நல்லா எக்ஸ்பிரஷன் பாருங்கள், ஆடி சமன்பாடு, ஆடி சமன்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட் வந்து ஆடி சமன்பாடு ஒன் பை எஃப் ஈக்குவல், அதாவது பார்த்தோம்னா லென்ஸின் திறன் ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல்ட்டு ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை வி, ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை வி அப்படின்றது தான் பார்த்தோன்னாக்கா ஆடி சமன்பாடு. அப்போ எங்கே பார்த்தோன்னா ஒன் பை ஏ எஃப் ஈக்குவல் ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை இ, ஆப்ஷன் ஏ என்பதே என்னது சரியான விடை, ஆப்ஷன் ஏ என்பதே சரியான விடை, சரியா? இந்த இதில் ஒன் ப்ளஸ் பி, ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை யூன்னு கொடுத்துருக்கான், இப்போ இங்கே மாறிடுச்சு. இந்த இதில் பாரு ஒன் பை யூ மைனஸ் ஒன் பை விங்குது, இங்கேயும் தப்பு, ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை யூனுக்குது, இதுவும் தப்பு. நம்ம என்ன வரும்னு பார்த்தோன்னாக்கா ஆன்சரு ஆப்ஷன் ஏ தான், ஒன் பை எஃப் ஈக்குவல் ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை வி என்பதே ஆடி சமன்பாடு, சரியா? வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படுவது எது, வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எது அப்படின்னு கேட்டாக்கா குவி ஆடி. அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா சைடு மிரர், சைடு மிரர் என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தோன்னாக்கா குவி ஆடி சைடு மிரராக யூஸ் பண்ணுவாங்க. குழி ஆடினு சொல்லணும் பார்த்தோன்னாக்கா ஹெட்லைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. முகப்பு விளக்காக, முகப்பு விளக்காக பயன்படுத்தக்கூடியது தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழி ஆடி. குவி ஆடினு சொல்லணும் பார்த்தோன்னாக்கா சைடு மிரரில் யூஸ் பண்ணுறது, அப்போ வாகனங்கள் பின்னாடி வர வாகனங்கள் பார்க்குறதுக்கு குவி ஆடியை பயன்படுத்துகிறாங்க, சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி. உட்புறமாக க்வெஸ்சன் நல்லா படித்தாவே க்வெஸ்சன்லேருந்தே ஆன்சர் எடுத்துக்கலாம், சரியா? நீங்கள் என்ன சொல்கிறாங்க, உட்புறமாக உள்ளே எதிரொலிக்கணும், உள் பக்கம் எதிரொலிச்சு அப்படின்னு சொன்னானே இருக்கும். ஒன்று இப்படி குழியாக இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுவோம், உள்ளே எதிரொலிப்போம், இல்லைன்னா அதே வெளிப்புறமாக எதிரொலிக்கும். அப்போ உட்புறம்னு சொல்லும் போதுனாக்கா குழி ஆடி, உட்புறம்னு சொல்லும்போது குழி ஆடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆடியில் ஒளியானது, ஆடியில் ஒளியானது என்ன பண்ணும், ஆடிக்கு வேறு லென்ஸ் வேறு, ஆடி வேறு லென்ஸ் வேறு, ஆடி அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணுவோம், ஒரு சைடு மட்டும்தான் ஒளி எதிரொலிக்கும், ஒரு புறம் மட்டுமே ஒளி எதிரொலித்தால் அது ஆடி, ஒரு பக்கம் ஒளிப்பட்டு இன்னொரு பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணுனாக்கா ஆடின் ஒளியானது என்ன பண்ணால் எதிரொலிப்பு அடைகிறது, ஆடின்னு சொல்லும்போது ஒளி எதிரொலிப்பு அடைகிறது, சரியா? ஊடுருவி செல்கிறது அப்படின்னு சொன்னால் லென்ஸ்,
ஓடி செல்லுச்சுன்னா அது பேர் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விலகல் அடைகிறது அப்படின்னு சொன்னால் நீரில் மோஸ்ட்லி விலகல் அடையும், எல்லா பொருளுமே ஒளியானது விலகல் அடையும், ஆனால் ஆடியில் ஒளியானது என்ன பண்ணும் அதிகபட்சமாக எதிரொலிப்பு தான் அடையும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சைடு மிரர் இருக்குது, நம்ம ஒரு சைடு பார்க்குறோம், பட்டு என்ன பண்ணுது நம்ம பார்க்குற மூஞ்சி அந்த பக்கம் போதா போகல, பட்டு என்ன பண்ணுது எதிரொலிக்குது. அப்போ வந்து ஒரு பொருள் பார்க்கும் போது என்ன பண்ணும், பட்டு அந்த பிம்பத்தை பிரதிபலிக்கிறது, அதை பிரதிபலித்தாலும் சரி எதிரொலிக்க சொன்னாலும் ஒன்று தான். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். பொறுத்துக்க சூரியன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா முதன்மை ஒளி மூலம், சூரியன் சொல்லும்போது முதன்மை வெப்ப மூலம், அதுதான் பார்த்தோன்னா தீர்ந்து விடாத வெப்ப மூலம், முதன்மை ஒளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நிலவுன்னு சொல்லும்போது ஒளிரா பொருள், நிலவே ஒளிரா பொருள், அது என்ன பண்ணும் மாறாக சூரியனில் இருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு இரவு நேரத்தில் என்ன பண்ணுவோம் பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏழு வண்ணம் ஏற்படும் போது என்ன சொல்லுவேன், ஏழு வண்ணம் அப்படின்னு சொன்னாக்க நிறப்பட்டை, ஏழு வண்ணம் சொல்லும்போது நிறப்பட்டை, அதுதான் பார்த்தோன்னா விப்ஜி யாரும் கொடுப்பாங்களே அதுதான் பார்த்தோன்னா நிறப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சமதள அடி வந்து எங்கே பயன்படுத்தினாங்க, பெரிஸ்கோப் தத்துவத்தில் சமதள அடி பயன்படுறது. பெரிஸ்கோப் தத்துவத்தில் இந்த பக்கம் ஒரு சமதள அடி, அந்த காரணம் ஒரு சமதள அடி, அப்போ ரெண்டு சமதள அடி என்ன பண்ணுவோம் ஒளி விலகல், ஒளி எதிரொலிப்பு, சாரி ஒளி எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அப்போ ஆன்சர் பாருங்கள், ஒன்றுக்கு மூணு எங்கே இருக்கு பாருங்கள், ரெண்டு இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் நிலவுக்கு வந்து ஒளிரா பொருள் த்ரீ ஒன்று இருக்குது, அடுத்து ஏழு ஒன்று சொல்லும்போது நாலு, அப்போ ஆப்ஷன் சி த்ரீ ஒன் ஃபோர் டூ என்பது சரியான விடை. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இதுவும் பொறுத்துக்கு தான். ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லும் பார்த்தோம்னாக்கா சைன் ஐ பை சைனார், ஸ்னெல் விதினு சொல்லும்போது சைன் ஐ பை சைனார்னு வருதும். அப்போ ஒன்றுக்கு நாலு, ஒன்றுக்கு நாலு எங்கேன்னு பார்த்தோன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது, ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இன்னொரு செக் பண்ணி பார்க்கலாம்னாக்கா நிறப்பிரிகை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், நிறப்பிரிகை ஏற்படும் போது வனவில், அதான் பார்த்தோன்னா ஏழு கலராக பிரிஞ்சு பார்த்தா வனவில் ஏற்படுது. பன்முக எதிரொலிப்புன்னு சொல்லும் பார்த்தோன்னாக்கா பன்முக எதிரொலிப்பு அப்படின்னு சொன்னாக்க கலடோஸ்கோப், பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவின்னு சொல்லும்போது கலடோஸ்கோப்னு கொடுத்துருப்பாங்க. மீச்சிதறல் அல்லது மீ ஒளிச்சிதறல், மீச்சிதறல் அல்லது மீ ஒளிச்சிதறல் சொல்லும் பார்த்தினாக்கா வெண்மேகம், வெண்மேகம் பார்த்தினாக்கா மேகங்கள் வந்து வெண்மை நிறமாக காட்சிகளுக்கு என்ன காரணம் சொல்லணும் பார்த்தினாக்கா ஒளியின் மீச்சிதறலே காரணம், ஒளியின் மீச்சிதறல் பண்பே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ ஆன்சர் இப்போ தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டார்ச் விளக்குகளில் எதிரொலிப்பானாக பயன்படுவது எது, டார்ச் விளக்குகளில் எதிரொலிப்பானாக பயன்படுவது எது, டார்ச் விளக்கு, டார்ச் விளக்குன்னு சொன்னாலும் சரி தேடு விளக்கு, தெரு விளக்கு, முகப்பு விளக்கு எல்லாமே எங்கே பயன்படுத்தினாக்கா குழி அடி, எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அடி குழிஞ்சிருக்கும் போது ஒரு லைட் இங்கே படும்போது என்ன பண்ணுது சுற்றி பார்த்தோன்னா வெள்ளி மூலம் பூசப்பட்ட ஒரு பிளேட்டை வச்சுருப்பாங்க, அதில் போட்டு என்ன பண்ணுவோம் எதிரொலிட்டு வந்து பிரிச்சுட்டு போவோம். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னாக்கா குழி அடி என்பதே சரியான விடை. டார்ச் விளக்கு வைத்தாலும் சரி தெரு விளக்கு, தெரு விளக்குன்னு கொடுத்தாலும் சரி டார்ச் விளக்குன்னு சொல்லி கொடுக்காம தேடு விளக்குன்னு கொடுப்பாங்க, தேடு விளக்கு அப்படி கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்ற பட்சத்தில் முகப்பு விளக்கு, அதான் பார்த்தோன்னா ஹெட்லைட்டு, முகப்பு விளக்கு அப்படின்னு கொடுத்தாலும் என்ன வரும்னு பார்த்தோன்னா இது எல்லாத்துக்கும் பார்த்தினாக்கா குழி அடி தான் பயன்படுத்துவாங்க, எல்லாத்துக்குமே குழி அடி தான் பயன்படுத்துகிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒளியின் திசை வேகம் டேஷில் பெருமாக உள்ளது, ஒளியின் திசை வேகம் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்குறேன்னா லைட்டாக சவுண்டா, லைட்டாக சவுண்டாக சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டு இதுமே திசை வேகம் இருக்குல்ல. இந்த இடத்துல பார்க்கணும் ஒளின்னு சொல்லும்போது லைட்டுன்னு கிளியராக தெரியுது, ஏன்னா பெரியில் இருக்கிறதுனால லைட்டுன்னு கிளியராக தெரிஞ்சிச்சு. லைட் எங்கே அதிகமாக போகணும்னு பார்த்தினாக்கா வெற்றிடத்தில், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணினாக்கா மூணு இன்ட்டு பத்தினெட்டுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி அல்லது 300,000 km/s, ஒரு வினாடிக்கு 300,000 km ட்ராவல் பண்ணும். இதே பார்த்தினாக்கா இந்த லைட்டாக இருந்திருந்ததா இந்த சவுண்டாக இருந்திருந்தா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் பார்த்தினாக்கா 330 m/s அல்லது 331 m/s கொடுத்துருப்பாங்க, 330 m அல்லது 331 m/s அப்படின்ற அளவு தான் என்ன பண்ணுவோம் இந்த ஒளி வந்து ட்ராவல் பண்ணுது. சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், குவி அடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை, குவி அடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் பார்க்கணும், குவி அடியா குழி அடியான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறது, அது இல்லாமல் நமக்கு குழி லென்ஸா குவி லென்ஸா எது வேணால் கேட்பாங்க. குவி குவின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியா லென்ஸ்னு பார்க்காம என்ன பண்ணக்கூடாது, ஆன்சர் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா குவி ஆடி அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா ஆடினா என்ன பண்ணுவான் பட்டு எதிரொலிக்கும், பட்டு எதிரொலிக்கும் தன்மை கொண்டு லென்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான் பட்டு ஊடுருவி செல்லும் தன்மை, ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டது. இங்கே என்ன க்வெஸ்சன் கேட்டான் அப்படின்னா குவி ஆடின்னு சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல வந்து குவி ஆடிகள் தோன்றும் பிம்புன்னு கேட்டுருங்க. குவி ஆடி அப்படின்னு சொன்னாக்கா நேரான மாயபிம்பம், குவி அடியில் தோன்றும் பிம்பின் தன்மை நேரான மாயபிம்பம், தலைகீழான மெய் பிம்பம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன கிடைன்னு பார்த்தோன்னாக்கா இது வந்து குழி ஆடி, இது வந்து குழி ஆடின்னு கிடைக்கும். சரியா, இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். குவி ஆடின்னு சொன்னாக்கா நேரான மாயபிம்பம் கிடைக்குது, நேரான மாயபிம்பம் சொல்லி கிடைக்கும். அதே குழி ஆடியாக இருந்துச்சுன்னா தலைகீழான மெய்பிம்பம், தலைகீழான மெய்பிம்பத்தை உருவாக்குச்சுன்னா அது குழி ஆடி. சரிங்களா,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வைரத்தின் ஒளிவிலகலின் என்ன, வைரத்தின் ஒளிவிலகலின் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 2.41 என்பதே வைரத்தின் ஒளிவிலகலின். அதையும் தாண்டி பார்க்கும்போதுனாக்கா இது வந்து பார்த்தோன்னா கண்ணாடி, அதாவது பார்த்தோன்னா மிரர், நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இதில் சமதள ஆடி, சமதள ஆடின்னு கொடுத்துருப்பான். கண்ணாடின்னு எழுதியிருக்கேன், சமதள ஆடி அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா 1.33 சொல்லும் பார்த்தீங்கன்னா நீரின் ஒளிவிலகலின், நீரின் ஒளிவிலகலின்னு சொன்னால் 1.33 கொடுத்துருப்பாங்க. இப்போ கண்ணாடின்னு சொல்லும்போது கண்ணாடி 1.5, அதாவது சமதள ஆடி 2.41 சொல்லும்போது வைரம், 2.4 சொன்னால் வைரம்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் லென்ஸின் திறனின் அழகு, லென்ஸின் திறனின் அழகுன்னு சொல்லும்போது டயாப்டர், லென்ஸின் திறனின் அழகு டயாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்ஸின் திறனின் அழகு டயாப்டர், நீளத்தின் அழகு மீட்டர், நீளத்தின் அழகு மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. காசு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா காந்த புலத்தின் அழகு, காந்த புலத்தின் அழகு காசு அல்லது டெஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த புலம்னு சொல்லும் போது காசு அல்லது டெஸ்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, இங்கே லென்ஸ் சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடு பார்த்தோன்னாக்கா எல்லாத்துலேயும் 1/F தான் இருக்கும், எல்லாத்துலேயும் 1/F தான் இருக்கும். ஆன்சர் பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் சி தான் சரியா. என்னுடைய ஏன்னு பார்த்தோன்னாக்கா 1/V − 1/U − இந்த இடத்துல பார்த்தோன்னா லென்ஸ் சமன்பாடாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலில் மைனஸ் வரும். ஃபஸ்ட்டு வி வந்தது, அதுக்கப்புறமா யூ வரும், இதுதான் பார்த்தோன்னா மாறும். ஆடி சமன்பாடுக்கும் லென்ஸ் சமன்பாடுக்கும் வித்தியாசம் இதுதான். இப்போ ஆடி சமன்பாடு அப்படின்னு சொன்னாக்கா 1/F = 1/V + 1/U இது கிடையாது, இதுதான் பார்த்தோன்னா இது வந்து ஆடி சமன்பாடு. ஆடி சமன்பாடு அப்படின்னு சொன்னாக்கா 1/F = 1/U + 1/Vன்னு கொடுத்த ஆடி சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடுன்னு சொல்லும்போது 1/F = 1/V ஃபஸ்ட்டு இங்கே யூ இருக்குது, இந்த இடத்துல நம்ம இது வின்னு மாறிக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு யூ இருக்குது, இங்கே வந்து கடைசியாக யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை நீ பார்த்து வச்சுக்கோ, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கண்ணூர் ஒளியில் மிக குறைந்த ஒளி சிதறலை பெற்றுள் நிறம் எது, கண்ணூர் ஒளியில் மிக குறைந்த ஒளி சிதறலை பெற்றுள் நிறம் எது. இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் பி சிவப்பு என்பதே சரியான விடை. இங்கே கொஸ்டின் எல்லாம் பார்க்கணும், ஏற்கனவே கொடுங்க பார்த்தோன்னாக்கா அலைநீளம் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும்போது பார்த்தோன்னாக்கா குறைந்த அலை நீளம் கேட்டிருந்தேன், குறைந்த அலை நீளம் கொண்ட கலர் அப்படின்னு சொல்லும்போது தான் எது வந்துச்சு, ஊதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இங்கே என்ன கொடுத்துருனாக்கா காற்று மூலக்கூறால் குறைந்த அளவு ஒளி சிதறலை ஏற்படுத்துகிற நிறம் கேட்கும்போது ரெட் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இந்த இடத்துல எழுதும்போது நம்ம என்ன ஏற்கனவே போட்டிருப்போம், விப்ஜிஆர்னு எழுதியிருப்போமா, VIPGYOR விப்ஜிஆர்னு எழுதிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது ஒளியின் அடிப்படையில்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த அலைநீளம், குறைந்த அலைநீளம் இப்படி இருந்து போனால் அலைநீளம், இங்கேருந்து ஆரம்பித்தா அலைநீளம் கொடுத்துலாம், அலைநீளம் குறைந்த அலைநீளம் இப்படியே போகும்போது ரெட் வந்து அதிக அலைநீளத்தை ஏற்படுத்தும், அதிக அலைநீளத்தை ஏற்படுத்தும். இங்கிருந்து வரேன், இப்போ இங்கிருந்து டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது என்ன ஏற்படுத்தும் பார்த்தோன்னாக்கா குறைந்த ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும், அதிக அலைநீளத்தை கொண்ட கலர் குறைந்த ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும். அப்போ வந்து பார்த்தோன்னா அலைநீளம் அதிகம், இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா குறைந்த ஒளிச்சிதறல், குறைந்த ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும், குறைந்த ஒளிச்சிதறல். அப்போ குறைந்த ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் நிறம்னு கேட்டாக்கா சிவப்பு அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதிக ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் நிறம் எது, அதிக ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் நிறம் எது அப்படின்னு கேட்டானாக்கா ஊதா அப்படின்னு கிடைச்சிருக்கும். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் 21, முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார், முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஷான் லீப்பர்ஷே அல்லது ஜோக்கன்ஸ் லீப்பர்ஷே. ஷான் லீப்பர்ஷேன்னு ஒரு சில புக்கில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மிஸ்டேக்காக அவர் வந்திருக்கலாம். ஷான் லீப்பர்ஷே அல்லது ஜோக்கன்ஸ் லீப்பர்ஷே எந்த வருஷன் பார்த்தோன்னா 1608 இதுதான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தொலைநோக்கியை உருவாக்கப்பட்ட ஆண்டு. அடுத்து பார்த்தோன்னா கலீலியோ 1609 என்ன பண்ணிப்பாரு தொலைநோக்கியை உருவாக்கியிருப்பார், 1609 தொலைநோக்கியை உருவாக்கியிருப்பார். இந்த இடத்துல கெப்ளர்னு சொல்லி பார்த்தோன்னாங்க கோள்களின் இயக்கங்களை பற்றிய குறிப்பிடும் விதி, கோள்களின் இயக்கங்களை பற்றி குறிப்பிடும் விதியை சொன்னது தான் யார், கெப்ளர். கெப்ளர்னு சொல்லும்போது கோள்கள் விதி கோட்பாடு, கோள்களின் விதி கோட்பாட்டை கூறியவர் தான் கெப்ளர். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், கூற்று 1, உயரங்கள் மின்னுவதற்கு காரணம் முழுவாக எதிரொலிப்பு, 100% கரெக்ட். இது வந்து சரியான விடை, இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. வைரத்தின் மாறுநிலை கோணம் 24.4 இதுவுமே சரி, இதுவுமே சரிதான். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னாக்கா கூற்று 1 மற்றும் 2 சரி, கூற்று 1 மற்றும் 2 சரி என்பதே சரியான விடை. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இழை ஒளியிலின் தந்தை எனப்படுவர் யார், இழை ஒளியிலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார். அதான் பார்த்தோன்னா ஒன்று கிடையாதுங்க, இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ வந்து
ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு சொல்லுவாங்கள்ல, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு சொல்கிறாங்களே, அந்த ஆப்டிக்கல் கேபிளை உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நரீந்தர் கபானி. ஆப்டிக்கல் கேபிளை உருவாக்கினது பார்த்தோன்னா இவர் தான் பார்த்தோன்னா நரீந்தர் கபானி. அதனால தான் பார்த்தோன்னா முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் ஒளி செயல்படுது அப்படின்னு தத்துவத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னாக்கா நரீந்தர் கபானி. அந்த தத்துவம் தான் பார்த்தோன்னா இழை ஒளியிலின் தந்தை, அதான் பார்த்தோன்னா ஆப்டிக்கல் கேபிள்ஸ். அதை பார்த்தோன்னா முழு அக எதிரொலிப்பு ஆப்டிக்கல் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நரீந்திர தத்துவத்தில் அர்மன் பிஷி அப்படின்னு சொல்லுது யாருன்னு பார்த்தோன்னாக்கா ஒளியின் திசை வேகத்தை கண்டறிந்தவர், ஒளியின் திசை வேகத்தை கண்டறிந்தவர். அதான் பார்த்தோன்னா ஒளின்னு சொல்கிறது பார்த்தோன்னா 300,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம், ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னாக்கா அர்மன் பிஷே என்பவர் தான். ஜேம்ஸ் பி மிட்சல் யாருன்னு பார்த்தோன்னாக்கா எல்இடி டிவி கண்டுபிடிச்சவர், எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு, ஒலி உமி டயோடி அல்லது லைட் எமிட்டிங் டயோடி. இந்த எல்இடி டிவி கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பி மிட்சல் என்பவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், மிகச்சிறந்த ஒலி எதிரொலிப்பு பொருள், மிகச்சிறந்த ஒலி எதிரொலிப்பு பொருள் அப்படின்னு கேட்டாங்க, எதுவுமே கிடையாதுங்க. வெள்ளி, வெள்ளி தான் பார்த்தோன்னா மிகச்சிறந்த ஒலி எதிரொலிப்பு பொருளாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோம், இந்த இடத்துல ஒலி எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டதால் நம்ம என்ன நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ வெள்ளை சட்டை போட்டுதான் என்ன பண்ணுவோம், வெயில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்போ என்ன பண்ணுவோம் எதிரொலிப்பு தன்மையை கொண்டிருக்கும். அதே கருமை நிறம் போட்டுதான் என்ன பண்ணுவோம், ஒலியை ஊடுருவும் தன்மை கொண்டது, ஒலி என்ன பண்ணுவோம் கவர்ந்து கொள்கிறது, உட்கவர்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ வெண்மை நிறம் தான் என்ன பண்ணுவோம் பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அப்போ எதிரொலிப்பு தன்மை அப்படின்னு சொல்லும்போது வெள்ளி மிகச்சிறந்த எதிரொலிப்பு பொருளாக கருதப்படுகிறது. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மயோபியா என்ற குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது, மயோபியா என்ற குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது. மொதல் மயோபியானா என்ன, மயோபியானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மயோபியான்னு சொல்றது வேற ஒன்றும் கிடையாதுங்க, கிட்ட பார்வை தான் என்ன சொல்லுவாங்க மயோபியான்னு சொல்லுவாங்க. கிட்ட பார்வை சரி செய்ய பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா கிட்ட குழி தோண்டி தூர குவி, கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிட்ட பார்வை சரி செய்ய குழி, குழி லென்ஸு பயன்படுகிறது, தூர பார்வை சரி செய்ய குவி லென்ஸ், சாரி குவி லென்ஸ் பயன்படுகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயோபியா அப்படின்னு சொன்னால் குழி லென்ஸ், மயோபியா அப்படின்னு சொன்னாக்கா குழி லென்ஸ், இப்போ குவி லென்ஸ்னு சொன்னாக்கா ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் மெட்ரோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தூர பார்வை சரி செய்ய, ஹைப்பர் மெட்ரோபியா இல்லைன்னா தூர பார்வை, ரெண்டில் எது கேட்டாலும் ஒன்று தான், தூர பார்வை சரி செய்யும் கேட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஹைப்பர் மெட்ரோபியாவை சரி செய்ய பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டாலும் குவி லென்ஸ்னு வந்திருக்கும். இங்கே குவி லென்ஸ் சொல்லும்போது மயோபியா அல்லது கிட்ட பார்வை, இது வந்து கிட்ட பார்வை சரி செய்ய பயன்படுவது, கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படுகிறது எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா குழி லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா,